ஒரு சாமானியர். இன்னும் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற மனநிலையோடு இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு சமமாக என்னால் உரையாற்ற முடியும் என்பதால் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு நான் விரும்புகிறேன். இங்கே உங்கள் தாளாளர் அவர்கள் சிறப்பு விருந்தினர் பேசுகிற போது அமைதியாக இருக்க வேண்டும், ஊசி விழுந்தால் கூட உலக்கை விடுகிற சத்தம் கேட்கிற அளவிற்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொன்னபோது நீங்கள் எல்லோரும் கைத்தட்டியதை நான் பார்த்தேன். மாணவர்கள் ஆண்டு விழாவிற்கு வருவது சிறப்பு விருந்தினருடைய பேச்சை கேட்பதற்காக அல்ல, அவர்கள் தங்கள் சக மாணவர்கள் அந்த ஒரே ஒரு நாள் சுதந்திரம் பெற்று வானவீதியிலே பறப்பதைப் போல கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது பார்த்து ரசிப்பதற்கும் இன்னும் ஓராண்டு காலம் அந்த நிகழ்ச்சிகளையே நினைத்து நினைத்து அசைவோடுவதற்கும் தான் என்பதை நான் அறிவேன். எனவே உங்களோடு ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறேன். அவை எதுவும் அறிவுரை சார்ந்தவை அல்ல. ஏனென்றால் இன்றைய இளைஞர்கள் அறிவுரை கூறுகிற யாரையும் நேசிப்பதும் இல்லை, அவர்கள் அறிவுரைகளை கேட்க தயாராகவும் இல்லை. எனவே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்பவையெல்லாம் அனுபவங்கள். என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக எந்த நேரத்தில் எதை பேச வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்பதை உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு சின்ன சம்பவம், இது சீனத்திலே நடந்தது. ஒரு வீடு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அணைப்பதற்கு தண்ணீரை ஊற்ற வேண்டும். கூரையின் மீது எங்கே தீ முதலில் பற்றியதோ அங்கே தண்ணீரை ஊற்றினால் அணைத்து விடலாம். எனவே மகனை அழைத்து பக்கத்து வீட்டிலே ஏணியை வாங்கி வர வேண்டும் என்று தந்தை அனுப்பினார். மகன் சென்றான். அந்த வீட்டிற்கு சென்று வீடு பற்றி எரிகிறது என்று சொல்லாமல் ஏணி வேண்டும் என்று கேட்டான். உடனே அவர்கள் பண்பாட்டு முறைப்படி அவனை அமரச் செய்தார்கள். அவன் அமர்ந்தான். சிறிது நேரத்தில் அவனுக்கு குடிப்பதற்கு தேநீர் கொண்டு வந்து கொடுத்தார்கள். எப்படி இதை தட்டுவது என்று அவன் தேநீரையும் குடித்தான். பிறகு மெதுவாக வீடு பற்றி எரிகிறது, ஏணி வேண்டும் என்றான். உடனே அவர் ஏணியை கொடுத்துவிட்டு, இந்த நேரத்திலா இவ்வளவு மரபு முறையை பார்த்து காத்திருப்பது? உடனடியாக ஏணி வேண்டும் என்று கேட்க வேண்டாமா? போ எடுத்துக்கொண்டு ஓடு என்றார். இவன் எடுத்துக்கொண்டு ஓடுவதற்குள் வீடே எரிந்து முடிந்திருந்தது. அதை போல கலை நிகழ்ச்சிக்கு முன்பாக எவ்வளவு பேச வேண்டும் என்கிற இங்கிதம் எனக்கு தெரியும் என்பதைத்தான் இங்கே நான் கூற விரும்புகிறேன். இங்கே உங்கள் ஆண்டறிக்கையை வாசிக்கிற போது ஒரு சில இடங்களில் மட்டும் மாணவர்கள் கைத்தட்டுவதை பார்த்தேன். திரு கோவிந்தசாமி அவர்கள் இயக்குனர் மிகவும் சிரமப்பட்டு தயாரித்த ஆண்டறிக்கை அது. எத்தனை நாட்களை அதற்காக பாவம் அவர் செலவழித்திருப்பார் என்பதை எண்ணி பாருங்கள். அதற்காகவாவது ஒவ்வொரு வரிக்கும் நீங்கள் கைதட்டி இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஏன் கைதட்டவில்லை என்பதை நான் அறிவேன். அதற்கு கைதட்டினால் உங்கள் பெருமைக்கு நீங்களே கைதட்டுவதை போல ஆகும் என்பதனால்தான். அதை போன்ற ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் எவ்வளவு சாதனைகளை இந்த நிறுவனம் குறுகிய காலத்தில் புரிந்திருக்கிறது என்பதை அவர் படித்த போது எனக்கு புரிந்துவிட்டது. இந்த குறுகிய காலத்தில் இத்தனை மாணவர்கள் எல்லா தொழில்நுட்ப வல்லுநர்களோடும் போட்டி போட்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கிற மாணவர்கள் அதிக விழுக்காட்டில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், பல இடங்களில் பணியையும் பெற்றிருக்கிறார்கள். வளாக நேர்காணலில் வெற்றிகரமாக இவர்கள் பல பணிகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அவற்றையெல்லாம் படித்த போது நான் மகிழ்ந்தேன். ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏனென்றால் எப்போது கட்டுமான பொறியியல் என்று சொல்லுகிறார்களோ அப்போது ஒரு பகுதியில்
இருந்து மாத்திரம் கைத்தட்டல் வருகிறது. அடுத்தது எந்திரவியல் என்று சொன்னால் இன்னொரு பகுதியில் இருந்து வருகிறது. மின்னணுவியல் என்று சொன்னால் இன்னொரு பகுதியில் இருந்து வருகிறது. பாருங்கள், பலூன் கூட கைத்தட்டி ஆரவாரிக்கிறது. இப்படி அவரவர்கள் பிரிவு வருகிற போது மட்டுமே மாணவர்கள் கைத்தட்டுவதை பார்த்த போது எனக்கு சற்று வருத்தம் ஏற்பட்டது. தயவு செய்து ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பொறியியல் என்பது பொதுவான பண்பு. அதில் நிபுணத்துவம் பெறுவதற்காக சில பிரிவுகளாக நாம் இருந்தாலும் கூட எல்லா பிரிவுகளும் சேருகிற போதுதான் பொறியியல் என்பது புனிதமடைய முடியும். ஏனென்றால் கணினி இல்லாமல் இன்று எந்திரத்திற்கு தேவையான வரைபடத்தை தயாரிக்க முடியுமா? கணினி இல்லாமல் இன்று கட்டுமானத்திற்கான நீல வரைபடத்தை தயாரிக்க முடியுமா? அல்லது கணினியை வைப்பதற்கு கட்டுமானம் இல்லாமல் ஆகுமா? அல்லது அதற்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்னணுவியல் இல்லாமல் முடியுமா? எனவே நண்பர்களே, எல்லாம் சேருகிற போதுதான் பொறியியல் என்பது உருவாகிறது. முகம் என்பது மூக்கும் வாயும் காயும் காதும் கண்ணும் சேர்வதைப் போல பொறியியல் என்பது அனைத்து பிரிவுகளும் சேருகிற போதுதான். இன்னொன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்க்கையிலே நிறைய சாதிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு ஒரு மனப்பான்மை வேண்டும். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு செயலை செய்வார். யாரையாவது பணிவுக்கு நியமிக்க வேண்டும் என்றால் அவரை நேர்காணலுக்கு அழைத்து செல்வார். நேர்காணல் முடிந்த பிறகு நன்றாக அவர் நேர்காணலில் வெற்றிகரமாக கேள்விகளுக்கு பதில் சொன்னார் என்றால் அதற்கு பிறகு சாப்பிட அழைத்து செல்வார். இரண்டு பேருக்கும் சூப் என்று அவர் தெரிவிப்பார். இரண்டு கப் சூப் வந்ததும் முதலில் எடிசன் அதில் ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் ருசித்துவிட்டு உப்பு போதவில்லை என்று சொல்லி உப்பை போட்டுக் கொள்வார். பிறகு அவர் நேர்காணலுக்கு அழைத்த இளைஞனை கவனிப்பார். அந்த இளைஞன் சுவைத்து பார்க்காமல் அவனும் உப்பை போட்டுக் கொண்டால் அவனை நிராகரித்து விடுவார். அவன் சுவைத்து பார்த்து விட்டு உப்பு போடாவிட்டாலும் உப்பு போட்டாலும் அவனை தேர்ந்தெடுத்து விடுவார். ஏனென்றால் சுயமான சிந்தனை உள்ளவன் தான் உருவாக்க முடியும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதை போல உங்களிடம் ஒரே ஒரு தகவலை மாத்திரம் என்னுடைய அனுபவத்தின் காரணமாக இங்கே கூற விரும்புகிறேன். மிக நேர்த்தியாக மக்கள் சிந்தனை பேரவையை சார்ந்த ஓர் இளைஞர் இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார். அந்த அறிமுகத்திற்கு நான் தகுதியானவனா என்பது எனக்கு இன்னும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் முல்லா நசுருதீன் ஒரு முறை தன்னுடைய குதிரையை விற்க சந்தைக்கு சென்றிருந்தார். பிறகு ஒரு தரகரை அழைத்து இந்த குதிரையை விற்று தாருங்கள் என்று சொன்னார். அந்த தரகர், இது அற்புதமான குதிரை, அலெக்சாண்டர் ஏறிய குதிரையின் வம்சத்தில் வந்தது, இது காற்றை விட வேகமாக ஓடும், இந்த குதிரை புத்திசாலி குதிரை, மேலே யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் குணநலன்களை எல்லாம் அறியும் என்று அடுக்கிக் கொண்டே போன பிறகுடன் முல்லா நஸ்ருதீனே அந்த குதிரையை திரும்ப வாங்கி கொண்டு வந்து விட்டார். அதை போல முல்லாவின் குதிரைக்கு ஒரு பில்டப் கொடுத்ததை போல அவர் எனக்கு ஒரு பில்டப் கொடுத்தார். அதிக பில்டப் கொடுக்கிற படங்கள் தேராது என்பதை அசோக் செல்வன் அறிவார். என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் துறையை சார்ந்த நண்பர்களிடம் மட்டும் பழகுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எல்லா நண்பர்களிடம் பழகுங்கள். நீங்கள் உங்கள் துறையை சார்ந்தவர்களிடம் மட்டும் பழகினால் கடிவாளமிட்ட குதிரையைப் போல நீங்கள் வண்டியிலே ஓடி வெற்றி பெறலாமே தவிர பந்தயத்திலே ஓடி வெற்றி பெற முடியாது. பந்தயத்திலே ஓடுகிற எந்த குதிரைக்கும் கடிவாளம் இல்லை என்பதை உணருங்கள். பந்தயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே சாகசங்கள் புரிய வேண்டும் என்றால், சாதனைகளை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லோரிடமும் பழகுங்கள். சாமானிய மனிதரிடமும் பழகுங்கள், மற்ற துறைகளை படிப்பவர்களிடமும் பழகுங்கள், கலைத்துறையை படிப்பவர்களிடமும் பொறியியல் துறையை சார்ந்தவர்கள் பழகுங்கள்.
இப்போதுதான் திரு பழனிசாமி அவர்கள் சொன்னார்கள், நான் இன்று கூட படித்துக் கொண்டிருக்கிறேன், பட்டங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஏனென்றால் அவர் எனக்கு வினோபாபேவை நினைவுபடுத்தினார். 75 வயதில் இன்னும் சில மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் வினோபாபேவிற்கு இருந்தது. 45 வயதில் ஓவியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் ரவீந்திரநாத் தாகூருக்கு இருந்தது. 90 வயதிற்கு அப்பால் சொஃபக்கல்ஸ் என்கிற அருமையான நாடகத்தை எழுதினார். அப்போது காரணம் என்ன? அருமையான நாடகம் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ் என்பதை உருவாக்குவதற்கு சொஃபக்கல்ஸ் அரும்பாடுபட்டு எழுதினார். 94 வயதுக்கு பிறகு கூட கண்களை கழுவி நேர்த்தியாக படித்தும் வாசித்தும் எழுதியும் வந்தார் பர்னார்ட் ஷா. வாசிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வயது என்பது ஒரு தடை இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்போதும் உங்களை சார்ந்தவர்களை, உங்கள் துறையை சார்ந்தவர்களை மட்டுமே நண்பர்களாக நீங்கள் பெற்றால் கடிவாளமிட்ட குதிரையாக இருக்கலாம், நீங்கள் ஒரு நிறுவனத்தில் சேரலாம், ஆனால் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியாது. ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். சமூகத்திலே மிகப்பெரிய புரட்சியை, அறிவு புரட்சியை ஏற்படுத்தியவை புத்தகங்கள் என்பதால் தான் ஆண்டுதோறும் புத்தக கண்காட்சி நண்பர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் நடத்தி வருகிறார். தனி ஒரு மனிதனாக இருந்து ஓர் இயக்கமாக வாசிப்பதை நடத்த முடியும் என்பதை நிரூபித்து கொங்கு மண்டலத்தை அறிவு பொங்கும் மண்டலமாக ஆக்கி வருகிறார் திரு குணசேகரன் அவர்கள். அவருடைய இந்த புத்தக அறிவு எங்கிருந்து வந்தது? எப்படி ஒரு புத்தகம் ஒரு மனிதனை மாற்றுகிறது நினைத்து பாருங்கள். ஒரே ஒரு புத்தகத்தை வாசித்ததால் தான் அன்று நான் விஞ்ஞானியாக வேண்டும் என்று முடிவெடுத்தார் தேரடி. ஒரே ஒரு புத்தகத்தை வாசித்ததால் தான் மூளை விஞ்ஞானத்தின் மார்க்கோ போலோ என்று அழைக்கப்படுகின்ற ராமச்சந்திரன் இன்று மூளையை பற்றிய அரிய தகவல்களை எல்லாம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும், ஒரு நாடகம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதற்கு மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கையிலே ஹரிச்சந்திரன் நாடகம் ஒரு சாட்சி. ஒரே ஒரு வரி ஒரு மனிதனை மாற்றும் என்பதற்கு விவேகானந்தர் உச்சரித்த எண்ணற்ற வரிகள் சான்றாக திகழ்கின்றன. அப்படி ஒரே ஒரு புத்தகம் மனிதனை மாற்றும் என்றால் இத்தனை புத்தகங்கள் தானே உலகத்திலே அறிவு புரட்சியை ஏற்படுத்தின. அந்த புத்தகம் என்பது சிலருடைய கைகளுக்கு மட்டுமே கிடைப்பதாக இருந்தது. அது எப்படி எல்லோருக்கும் கிடைத்தது? மிகவும் சொற்பமான விலையிலே அரிதான புத்தகங்கள் கிடைப்பதற்கு வழிவகுத்தவர் குட்டன்பர்க் என்பவர். அவர் புத்தகங்களை உருவாக்கும் முயற்சியிலே ஈடுபட்டவர் அல்லர், அவர் ஒன்றும் பொறியாளர் அல்லர். அவர் புத்தகங்களை உருவாக்க வேண்டும், அதற்காக ஒரு அச்சகத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவரும் அல்லர். அவர் வாழ்ந்த காலத்திலே திராட்சை பழங்களை நசுக்குவார்கள், நசுக்கி அதிலிருந்து பழரசத்தை தயாரிப்பார்கள். அவர் பார்த்தார், இந்த பழரசத்தை தயாரிக்கின்ற அந்த யந்திரத்தை வைத்து நாம் அச்சு யந்திரத்தை தயாரித்தால் என்ன என்று விட்டிகல்ச்சர் என்று சொல்லப்படுகின்ற திராட்சை வளர்ப்பில் இருந்து ஒரு மாதிரியை உருவாக்கினார். அதற்கு பிறகு அதை வைத்து பேஷாங் என்பவர் ஏற்கனவே ஹேண்ட் ரப்பிங் மிஷின் என்பதில் பிரிண்டிங்கை 400 முன்பு சீனத்திலே ஆரம்பித்தார். ஆனால் அது கையினால் அழுத்தி அழுத்தி செய்ய வேண்டும், இதை தானாக இயக்குகிற ஒரு அச்சு எந்திரத்தை குட்டன் திராட்சையை பார்த்து கண்டுபிடித்தார். அப்படி உருவானதுதான் இன்று நாம் படிக்கிற புத்தகங்கள் பெருமளவிற்கு உற்பத்தி ஆவதற்கு வழிவகுத்த அச்சகம் என்கிற அமைப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகவே உங்கள் கண்டுபிடிப்புக்கான பொறி ஒரு திராட்சை தோட்டத்தில் இருந்து கூட கிடைக்கலாம், அது ஒன்றும் உங்கள் பரிசோதனை கூடத்தில் இருந்துதான் கிடைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அதனால் தான் சொல்லுகிறேன், சாமானியவர்களிடம் பழகுங்கள், அவர்களிடமிருந்து கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எந்திரவியல் மாணவர்களோடு பழகினால் கணினியிலே உங்களுக்கு ஒரு புதிதான யோசனை கிடைக்கும். நீங்கள் கட்டுமான பொறியாளர்களிடம் பழகினால் எந்திரவியலுக்கு அதிலிருந்து ஒரு யோசனை கிடைக்கும். ஆகவே இதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளாதீர்கள். எதற்காக இந்த கல்லூரியிலே அரும்பாடுபட்டு உங்கள் இயக்குனர் திரு கோவிந்தசாமி அவர்கள் அத்தனை விதமான நுட்பங்களையும் நுழைக்க வேண்டும், மாணவர்களிடம் கலையை வளர்க்க வேண்டும், அறிவியல் சிந்தனையை ஏற்படுத்த வேண்டும், படிக்கும் பழக்கத்தை உண்டாக்க
காக்க வேண்டும் என்றெல்லாம் பாடுகிறார். அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது நண்பர்களே. ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் விஞ்ஞான அறிவை வைத்திருக்கலாம், ஆனால் கலை உணர்வு இல்லாமல் இருந்தால் அது கருப்பு வெள்ளை உலகமாகத்தான் இருக்கும், வண்ணமயமான உலகமாக இருக்காது. உங்கள் உலகத்தில் வண்ணத்தை கூட்ட, உங்கள் உலகத்தில் அழகை சேர்க்க, உங்கள் வாழ்க்கையில் எழிலை உண்டாக்க, உங்கள் வாழ்க்கையிலே பட்டாம்பூச்சிகள் பறக்க, பறவைகள் இசைக்க, மலர்கள் பூக்க கலையின் உதவி கட்டாயம் தேவை. அதற்காகத்தான் இவற்றை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்று ஒருபோதும் நான் உங்களை கேட்கப் போவதில்லை. நீங்கள் எல்லோரும் முதல் மதிப்பெண் பெற வேண்டும், பல்கலைக்கழகத்திலேயே முதலாவது மாணவனாக வர வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதும் இல்லை. ஏனென்றால் பல்கலைக்கழகத்தில் முதல் மாணவனாக வருகிறவனை விட விளையாட்டு பந்தயத்தில் கல்லூரிக்காக விளையாடுகிற மாணவன் தான் அதிக தியாகங்களை செய்கிறான் என்பதை நான் அறிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகத்திலே முதல் மாணவனை அன்றே மறந்து போகிறார்கள், ஆனால் மைதானத்திலே விளையாடி அதிக ரன்கள் சேர்த்தவனை ஆயுள் முழுவதும் நாம் நினைவிலே வைத்திருக்கிறோம். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பாடம் முக்கியமல்ல, மதிப்பெண் முக்கியமல்ல. இன்று பல பெற்றோர்கள் செய்கிற தவறே குழந்தைகளோடு அதிக நேரத்தை செலவிடுவதில்லை என்பதுதான். அவர்கள் குழந்தைகளோடு எப்போது பேசினாலும் மதிப்பெண்களை பற்றி பேசுகிறார்கள், வேலையை பற்றி பேசுகிறார்கள், படியை பற்றி பேசுகிறார்கள். அவர்கள் உணவை பரிமாறுகிறார்கள், உயர்ந்த உணவை பரிமாறுகிறார்கள், ஆனால் அவற்றில் ருசி இல்லை. ஏனென்றால் அன்பை கலந்து அந்த உணவு பல நேரங்களில் பரிமாறப்படுவதில்லை. மகன்கள் வாங்குகிற மதிப்பெண்களை கொண்டுதான் பாசத்தை கூட அவர்கள் வாய்க்கால் வெட்டி பரப்பு கட்டி திறந்து விடுகிறார்கள் என்பதுதான் வருத்தமான செயலாக இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மாணவர்களே, பெற்றோர்களை நேசியுங்கள். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக வியர்வையை சிந்தி இருக்கிறார்கள். கலீல் கிப்ரான் எழுதுகிறார், ஏதோ ஒரு புனிதத்தன்மை கண்ணீருக்கும் கடலுக்கும் இருக்கிறது, இரண்டுமே உப்பு கரிக்கிறது என்கிறார். கண்ணீருக்கும் கடலுக்கும் மட்டுமல்ல நண்பர்களே, வியர்வைக்கும் உப்பு கரிக்கிற தன்மை இருக்கிறது. கண்ணீரை சிந்தாதீர்கள், வியர்வை சிந்துங்கள் என்கிறேன் நான். என்னுடைய நோக்கம் எல்லாம், இன்றைய இளைஞர்கள் ஆற்றலோடு இருக்கிறார்கள், அறிவோடு இருக்கிறார்கள், அவர்கள் திசை மாறி போய்விடக் கூடாது என்பதுதான். ஏனென்றால் எவ்வளவு அறிவு உங்களுக்கு இருக்கிறதோ இந்த அறிவில் பாதி கூட எங்கள் தலைமுறைக்கு இல்லை. இந்த தலைமுறை அறிவிலே சிறந்து விளங்குகிறது. கற்பூர புத்தியுடன் இருக்கிறார்கள், உடனே பற்றி கொள்ளுகிறார்கள். அதுதான் பயமாகவும் இருக்கிறது. அவர்கள் நல்லவற்றை பற்றிக் கொள்ளுகிற அதே வேகத்தில் தீயவற்றையும் பற்றிக் கொண்டு விடுவார்களோ என்று பதை விதைக்கிறது இங்கே இருக்கிற இந்த கட்டுமான நிர்மாண கலை கல்லூரியினுடைய பொறுப்பாளர்களுடைய இதயம். அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் எங்கள் மாணவர்கள் நேர்வழியிலே செல்ல வேண்டும். அதுவும் திரு கோவிந்தசாமி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பல கோணங்களில் சிந்தித்து இந்த கல்லூரியை அறுகோணத்தில் உருவாக்கி இருக்கிறோம் என்று. நல்ல வேலை, பல கோணத்தில் சிந்தித்து அவர் அறுகோணத்திலே உருவாக்கி இருக்கிறார். இல்லாவிட்டால் நாம் எல்லாம் அறக்கோணத்திலே இருப்போம். நண்பர்களே, இவ்வளவெல்லாம் சிந்திப்பது எதற்காக? இங்கே படிக்கிற மாணவர்கள் ஒரு வேலையை வாங்கிக் கொண்டு அதற்கு பிறகு நிமதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை, அது நோக்கமில்லை. உண்மையான நோக்கம், உங்கள் அறிவை பயன்படுத்தி இந்த நாடு உலக நாடுகளுக்கெல்லாம் கலங்கரை விளக்கமாக திகழ்கின்ற அளவிற்கு நீங்கள் பெருமையை சேர்க்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். அதற்கான ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. இந்த யாருமே வர முடியாத, எவ்வளவு நினைத்தாலும் கவனமே சிதறாத ஒரு பகுதியிலே, ஏனென்றால் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன், படித்தேன். அந்த விளம்பரத்திலே கொடுத்திருந்தார்கள், இந்த பெட்டகத்திலே உங்கள் நகைகளை வைத்தால்
எடுக்க முடியாது, யாரும் எடுக்க முடியாது, யாரும் திருப்பி எடுக்கவே முடியாத பெட்டகம் என்று வைத்தவரே திருப்பி எடுக்க முடியாத அளவிற்கு சில பெட்டகங்கள் இருப்பதுதான் இன்று பிரச்சனையாக இருக்கிறது. அதை போல நீங்களே ஆசைப்பட்டாலும் கவனம் சிதறாத ஒரு இடத்திலே இதை அமைத்திருக்கிறார்கள். நான் உங்களுடைய தாளாளரிடம் கேட்டேன், இந்த இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று. அவர் சொன்னார், நம் தமிழ்நாட்டில் காங்கேயம் காளைகள் அருகி வருகின்றன, அதற்கு பதிலாக காங்கேயம் காளைகளுக்கு ஒப்பான வீரத்தோடு மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் ஆரம்பித்தோம் என்று சொன்னார். அவருடைய புன்முறுவலில் இருந்தே அவர் அதை சொல்லியிருப்பார் என்பதை நீங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். ஆகவே நண்பர்களே, இந்த கல்லூரியிலே படிக்கிற போது ஒன்றை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஒரு காலகட்டத்திலே நகரத்திலே மாநகரத்திலே படிப்பவர்கள் தான் மகத்தான சாதனைகளை செய்ய முடியும் என்கிற நிலைமை இருந்தது. ஆனால் இன்று விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், நீங்கள் புதிதாக எதையாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்பினால் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு சென்று அங்கே படியுங்கள், ஆய்வு செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் கவனம் சிதறாமல் அந்த ஆய்வை முழுமையாக முடிக்க முடியும். ஒரு நல்ல புத்தகத்தை எழுத வேண்டும் என்பதற்காக ஜீசஸ் இந்தியாவிலே வாழ்ந்தார் என்கிற ஒரு புத்தகத்தை ஆங்கிலத்திலே எழுதி என்னுடைய நண்பர் பாண்டிச்சேரிக்கு ஜெர்மனியில் இருந்து வந்திருக்கிறார். அமைதியை தேடி இந்தியாவை நோக்கி ஜெர்மனியில் இருந்து ஒருவர் புத்தகம் எழுதுவதற்காக வந்திருக்கிறார். இங்கேயே இருந்து கொண்டு நாம் புத்தகம் எழுதாமல் இருக்கலாமா? இந்த அமைதியான சூழல் 200 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தபோது எனக்கே கூட தெரிந்தது, ஏதாவது ஒரு மருந்து இருந்தால் சாப்பிட்டு 17 ஆண்டுகளாக மாறி இந்த கல்லூரியில் நாம் கூட சேர்ந்து விடலாமே என்று சொல்லுகிற அளவிற்கு மிகவும் விரிவடைந்த விஸ்தீர்ணமான இந்த இடத்தில் உண்மையிலேயே சொல்லுகிறேன், நீங்கள் படித்தால் உங்கள் நண்பர்களோடு பழகுவதற்கும் உங்கள் நூலகத்தை பயன்படுத்துவதற்கும் பேராசிரியர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு தான் இறுதி வரை உங்கள் நினைவிலே இருக்கும். இன்று கூட நான் சொல்லுகிறேன், எனக்கு கனவு வருகிற போது நான் மாவட்ட ஆட்சியராக வேலை பார்த்த ஒரு நினைவு கூட கனவில் வருவதில்லை. நான் கூடுதல் ஆட்சியராக வேலை பார்த்த கனவு வருவதில்லை. துறை செயலாளராக வேலை பார்த்து கோப்புகளை பார்த்த நினைவுகள் எல்லாம் கனவில் வருவதில்லை. கனவு கண்டால் என்னுடைய கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் உணவு விடுதியிலே தேநீரை பருகிக் கொண்டே இனிமையான பாட்டை கேட்டேனே, அந்த நினைவுதான் கனவிலே வருகிறது. ஏனென்றால் அதுதான் மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். இங்கே நீங்கள் இருக்கிற 4 ஆண்டுகள் தான் உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாட்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் ஒவ்வொரு நாளையும் செறிவாக ஆக்குங்கள், இனிமையானதாக ஆக்குங்கள், ஒவ்வொரு நொடியையும் மகிழ்ச்சிக்குண்டானதாக ஆக்குங்கள். நான் உங்களை பாடத்தை படித்து அதிலேயே மூழ்கி முதிர்ந்தவர்களை போல ஆய்கு விடுங்கள் என்று சொல்லப் போவதில்லை. பல பள்ளிகளில் பரிசு கொடுப்பதற்கு என்னை கூப்பிடுகிறார்கள், நானும் செல்வதுண்டு. பரிசு பெறுகிற பல மாணவர்கள் வயதானவர்களைப் போல சாரம் இழந்து சத்திழந்து கண்களில் ஒளி இழந்து பெரிய சோடாபட்டி கண்ணாடியை போட்டுக் கொண்டு வந்து பரிசை கூண் விழுந்தவாறு வாங்கிக் கொண்டு போவதை நான் பார்க்கிறேன். பாவம், இந்த வயதிலேயே அவர்கள் முதுமை அடைந்து விட்டார்கள். கல்வி அவர்கள் சாரத்தை எல்லாம் இழுத்து விட்டதோ என்று நான் நினைப்பதுண்டு. ஆனால் எந்த மாணவர்கள் கலை நிகழ்ச்சிக்காக பரிசு வாங்குகிறார்களோ, விளையாட்டுக்காக பரிசு வாங்குகிறார்களோ, அவர்கள் துள்ளி கொண்டு வருகிறார்கள், பரிசை பெற்றுக் கொண்டு ஓடுகிறார்கள். காரணம் ஒன்றை சொல்லுகிறேன், படிப்பு முக்கியம்தான், ஆனால் வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் தொலைத்து விட்டு பெறுகிற கல்வியால் எந்த பயனும் இல்லை. அனைத்தையும் ரசிக்க வேண்டும், இசையை ரசிக்க வேண்டும், நடனத்தை ரசிக்க வேண்டும், இலக்கியத்தை ரசிக்க வேண்டும், மேன்மையான கவிதைகளை ரசிக்க வேண்டும். எப்போதாவது தென்றல் வீசுகிற போது கண்களை மூடி பாடங்களை வரந்து அந்த தென்றலில் நம்மையே இழக்க வேண்டும், நம்மையே கரைக்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்வியின் நோக்கம். நான் சொல்வதெல்லாம் செய்கிற செயல் எதுவாக இருந்தாலும்
அதில் விழிப்புணர்வை நீங்கள் சேர்த்தால் நீங்கள் படிக்கிற பாடம் முயற்சி செய்யாமலேயே உங்கள் மூளையில் பசை தடவிய மாதிரி பற்றி கொள்ளும், அங்கேயே வேர் விட்டு விருட்சமாகவும் ஆகும். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த ஆண்டு விழாவிலே நீங்கள் நடத்தி இருக்கிற சாதனைகளை எல்லாம் பார்க்கிற போது ஒன்றே ஒன்றை மாத்திரம் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு ஓட்டுநர், அழகான ஒரு வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தவர், அவரிடம் நான் கேட்டேன், நீங்கள் ஓட்டுநராக எத்தனை ஆண்டுகள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர் சொன்னார், 20 ஆண்டுகளாக நான் இந்த வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஓட்டுநர் அனுபவத்திலே நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள்? 5 செய்திகளை நான் கற்றுக்கொண்டேன். என்ன என்று கேட்டேன். முதலாவதாக, ஒரு ஓட்டுநர் உரிமம் பெற்றதனாலேயே நமக்கு ஓட்டுவதற்கு தகுதி வந்ததாக பொருள் அல்ல என்றார். புரியவில்லை என்றேன். ஆமாம், 1 மாதம் ஏதேனும் ஒருவரிடம் பயிற்சி பெற்று பிறகு நாம் ஒரு 8 போட்டால் நமக்கு நிச்சயமாக உரிமம் கிடைத்துவிடும். அந்த உரிமம் கிடைத்ததாலேயே ஓட்டுகிற தகுதி வந்தது என்று நான் நினைத்துவிடக் கூடாது. அதற்கு பிறகுதான் உண்மையான பயிற்சியே ஆரம்பமாகிறது என்றார். நான் நினைத்து பார்த்தேன், பட்டப்படிப்பிலே ஒரு சான்றிதழ் பெறுவதாலேயே நமக்கு வேலை பெறுகிற தகுதி வந்ததாக நாம் நினைத்துவிடக் கூடாது. அதற்கு பிறகுதான் நம்முடைய உண்மையான கற்றல் ஆரம்பமாகிறது. அது இரண்டாவதாக அவர் சொன்னார், நான் முக்கியமாக கருதுவது எவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்பது அல்ல, எவ்வளவு கற்றுக்கொள்கிறேன் என்பதுதான். தொடக்கத்தில் நான் எந்த நிறுவனத்தில் சேர்ந்தாலும் என்ன கற்றுக்கொள்கிறேன் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தேன். எவ்வளவு சம்பளம் என்று முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சம்பளம் குறைவாக இருந்தாலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கிற கம்பெனியில் சேர்ந்தேன். புரியவில்லை என்றேன். ஆமாம், சில இடங்களில் 10,000 கொடுப்பார்கள், 1 மணி நேரம் தான் ஓட்ட முடியும். சில இடங்களில் 5,000 கொடுப்பார்கள், 8 மணி நேரம் ஓட்ட வேண்டும். நான் 5,000 கொடுத்து 8 மணி நேரம் ஓட்டுகிற கம்பெனியில் சேர்ந்தேன். அதனால் தான் இவ்வளவு நாசுக்காக எந்த இடத்திலும் ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் என்னுடைய வாகனத்தை ஓட்டுகிறேன். தொடக்க காலத்தில் கற்றுக்கொள்வதற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. நண்பர்களே, பணியில் சேருகிற போது அதிக சம்பளம் தருகிறார்களா என்று நீங்கள் சேராதீர்கள். அதிகம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு அந்த நிறுவனத்தில் இருக்கிறதா என்று சேர்ந்து என்று பார்த்து நீங்கள் சேருங்கள். மூன்றாவது அவர் சொன்னார், என்னுடைய கைகளை அழுக்காக்கிக் கொண்டுதான் எல்லாவற்றையும் நான் கற்றேன். அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்வார், ஒப்பற்ற சமுதாயம் ஒன்றை படைப்பதை பற்றி பேசுகிற போது மிக அழகாக சொல்லுவார், ஒப்பற்ற சமுதாயம் அவனும் அவளும் விரும்பிய நாடு, தனித்திருந்தவன், பசித்திருந்தவன், விழித்திருந்தவன் கண்ட கணா அது என்ன? அந்த சமுதாயத்தில் கருப்பு பணத்திற்கு மதிப்பு இருக்கும் உழைப்பவர்கள் கைகளில் புழங்குவதால். அங்கே காதல் எனும் உள்ள கடத்தல் நிச்சயம் கள்ளக்கடத்தலாக அங்கீகரிக்கப்படும். அந்த சமுதாயத்திலே சாதிகள் இருக்கும் சரித்திரத்தின் ஏடுகளில் என்று குறிப்பிடுவார். உழைப்பவர்கள் கைகளில் புரளுகிற போது பணம் கருப்பானால் அது அழகாகி விடுகிறது என்கிறார் அப்துல் ரஹ்மான். அதை போல உங்கள் கைகளை அழுக்காக்கிக் கொள்வது என்றால் நேர்மையின்மையால் அல்ல, உழைப்பார். நான் ஒரு ஓட்டுநராகத்தான் சேர்ந்தேன், ஆனால் அந்த காரில் இருக்கிற சகல பாகங்களையும் பிரித்து சரி செய்து துடைத்து என் கைகளை அழுக்காக்கிக் கொண்டு நான் காரின் சகல பாகங்களையும் கற்றேன். அதனால் எந்த இடத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்வதற்கு தெரியும் என்று. நீங்கள் மேலாளராக ஒரு உயர்ந்த நிறுவனத்தில் சேரலாம், ஆனால் கடைநிலை ஊழியன் என்ன செய்கிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவனுடைய மேசையிலே உட்கார்ந்து அவன் என்ன செய்கிறான் என்கிறது என்பதில் நிபுணத்துவம் அடைந்தால்தான் நீங்கள் மிகச்சிறந்த மேலாளராக ஆக முடியும் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். இது மூன்றாவது அவன் கொடுத்த யோசனை. நானாவது அவன் சொன்னது மிகவும் முக்கியம், நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற உலகமும் நிஜ உலகமும் வேறாக இருக்கிறது. இந்த கல்லூரியிலே வாழ்க்கை கதகதப்பாகத்தான் இருக்கும், ஆனால் இங்கிருந்து ஒரு அடி வெளியே எடுத்து வைத்து பிரச்சனை முதலைகள் பிடுங்கி தின்னுகிற போதுதான், ஆகா எவ்வளவு அற்புதமான வாய்ப்பை நாம் நடுவு விட்டு விட்டோம், இந்த உலகம் இவ்வளவு சிக்கல் மிகுந்ததா என்று தெரியும். நீங்கள் ஓட்டுநராக பணியை கற்றுக்கொள்ளுகிற போது அவரிடம் இன்னொரு பிரேக் இருக்கும், நீங்கள் வேகமாக
அழுத்தினாலும், நீங்கள் வேகமாக கியரை அழுத்தினாலும் அவர் பிரேக்கை அழுத்தி விபத்து நேராமல் பார்த்துக் கொள்ளுவார். ஆனால் நிஜ உலகத்தில் இன்னொரு பிரேக் வைத்துக் கொண்டு யாரும் இருக்க போவதில்லை நண்பர்களே. ஒரே பிரேக் தான், நீங்கள் தான் மோதாமல் இருப்பதற்கு அவ்வப்போது அழுத்தி பார்க்க வேண்டும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாலாவது அவர் சொன்னது அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்றாக நான் கருதுகிறேன். அவர் சொன்னார், நாம் எந்த வாகனத்தில் பயிற்சி எடுத்துக் கொள்ளுகிறோமோ அந்த வாகனத்தில் நாம் ஓட்டப் போவதில்லை. ஒருவேளை நான் மாருதியில் பயிற்சி எடுத்துக் கொள்ளலாம், வேலையில் சேருகிற போது எனக்கு டொயோட்டோ அளிக்கப்படலாம், இனோவா அளிக்கப்படலாம், அல்லது அம்பாசிடர் அளிக்கப்படலாம். எனவே இங்கே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பயிற்சியை வைத்துக் கொண்டு இதே மாதிரியான சூழல் பணிச்சூழலிலே இருக்கும் என்று எண்ணாதீர்கள். இந்த ஐந்து யோசனைகளை மாத்திரம் உங்கள் மனத்தில் எப்போதும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை அற்புதங்களை உங்களுக்காக திறந்துவிட காத்திருக்கிறது. அந்த அற்புதங்கள் இந்த வளாகத்தின் ஒவ்வொரு நொடியையும் இனிமையானதாக, மகிழ்ச்சிகரமானதாக, கொண்டாட்டமாக மாற்றுவதில் தான் அடங்கி இருக்கிறது. அனைத்தையும் நுகருங்கள், அனைவரோடும் பழகுங்கள், அறிவை சேர்த்துக் கொள்ளுங்கள். இந்த பருவத்தில் கற்றுக்கொள்வதோடு நிறுத்திவிடாமல் எதை கற்றாலும் அதை வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். உண்பதை மகிழ்ச்சியாக்குங்கள், விளையாடுவதை மகிழ்ச்சியாக்குங்கள், படிப்பதை ஆனந்தமயமான அனுபவமாக்குங்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும். Thank you.